ஹலோ விவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே பார்த்திங்கன்னா மொபைல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குரோம் ப்ரௌசராக தான் இருக்கும். இந்த குரோம் ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய ஹிஸ்டி, அதே போல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஹிஸ்டியை வந்து கண்டிப்பாக யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டியில் போயிட்டு வந்து நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க. பட் இந்த ஹிஸ்டியில் டெலீட் பண்ணது கண்டிப்பாக டெலீட் ஆகிட்டு இருக்குமா அல்லது வேறு எங்கேயாச்சும் போயிட்டு இது சேவ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி சேவாக இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டியும் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதையும் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் வந்து ஹிஸ்டியை டெலீட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு இடத்துல ஹிஸ்டியை வந்து சேவாக இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நண்பா, இப்போ நான் என்ன செய்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு சர்ச் பண்ணுறேன், அதாவது தமிழ் கவிதைன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண பிறகு இந்த ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சர்ச் பண்ணதும் இப்போ பார்த்ததும் ஹிஸ்டரியில் வந்து சேவாக இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதைன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஓகேங்களா, இதை நான் வந்து இன்றைக்கானதை ஹிஸ்டரியை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். கடைசி 24 மணி நேரம் அப்படின்னு காட்டுது, அப்படி லாஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுங்க. கிளியர் பண்ணிட்ட பிறகு என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக இருக்கக்கூடிய நான் 1 ஹவர் தானே கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங்கில் வந்து ஹிஸ்டரி வந்து கிளியர் ஆகிட்டுருக்கும். பட் இது எல்லாம் போயிட்டு எங்கே ஒரு இடத்துல சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா இதில் வந்து லாகின் பண்ணியிருக்கக்கூடிய மெயில் ஐடி ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மெயிலுக்கான மை ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே போயிட்டு சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் சர்ச் பண்ணதை கூட இது மூலிமா நீங்கள் ரிட்டர்ன் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, யூடியூப் போகிறீங்கன்னா கூட இதில் சேவ் ஆகும். அதாவது உங்கள் எல்லா டீட்டெயிலுமே இந்த மை ஆக்டிவிட்டியில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது மை ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். மை ஆக்டிவிட்டின்னு டைப் பண்ண பிறகு இதை வந்து வெல்கம் டு மை ஆக்டிவிட்டின்னு அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணிங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக வந்து இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் போகிறீங்களா அல்லது யூடியூப்பில் போயிட்டு யூடியூப்பில் என்ன சர்ச் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்ன கேம்ஸ் உள்ளாடுறீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மை ஆக்டிவிட்டியெலாம் போயிட்டு எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். கிட்டத்தட்ட நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, யூடியூப்பில் என்னென்ன பார்க்குறீங்க, குரோமில் என்னென்ன பார்க்குறீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ உங்கள் மை ஆக்டிவிட்டியை போட்டு இதையும் பார்க்காத மாதிரி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் கவிதைகள்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுடு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஜஸ்ட் இது நீங்கள் க்ளோஸ் ஐக்கான் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும், டோன்ட் ஷோ அகெயின் ஃபார் 30 டேஸ் அப்படின்னு. ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் டோட்டலாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து இங்கே டெலீட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக அதாவது லாஸ்ட் டேட் அதுபோல் ஆல்வேஸ் கஸ்டம் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஆல்வேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரும் நோ ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துடும். பட் இந்த ஒரு ஹிஸ்டரியுமே பார்க்கக்கூடாது, அதாவது மை ஆக்டிவிட்டியை பார்க்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கூகுள் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதாவது மேனேஜ்மை ஆக்டிவிட்டி அண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் ரெக்யூர் எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிக்வேர் எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. சேவ் ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஸ் யுவர் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு வரும். அப்படின்லாம் உங்களுக்கு ட்ரை ஆனதர் வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியான்னு பார்த்துக்கிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். அது பேட்டர்னாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபிங்கராக இருக்கலாம். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்டில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது யாருமே இப்போ வந்து உங்கள் மை ஆக்டிவிட்டியை வந்து பார்க்கவே முடியாது. இது வந்து இந்த மொபைல் மட்டும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எங்கெல்லாம் வந்து உங்களுடைய மெயில்
ஐடியை கொடுத்து யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ இது எல்லாமே, அது 10 டிவைஸாக இருந்தாலும் சரி 20 டிவைஸாக இருந்தாலும் சரி, எல்லா டீட்டெயிலுமே இந்த ஆக்டிவிட்டில் வந்து வந்துடும். இப்போ இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், இதையும் நம்ம வெரிஃபை பண்ணி தான் இப்போ ஓப்பன் பண்ணணும். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணால் இதை வந்து மறக்காமல் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் பார்க்கணுன்னா நீங்கள் வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய செக்யூரிட்டி, அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கரோ அல்லது உங்களுடைய ஸ்க்ரீன் லாக்கோ இதை வந்து கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதுதான். இதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மறுபடியும் அந்த மைய ஆக்டிவிட்டியுடைய ஹிஸ்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து இந்த ஹிஸ்டியில் இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் 10 வருஷம் முன்னாடி கூட நீங்கள் சர்ச் பண்ணதை எல்லாமே வந்து கண்டிப்பாக இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் மைண்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுக்கணும், இதுலேயும் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் மூலமாக எல்லாமே மொபைலுடைய டீட்டெயில் இருக்கும். பட் உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டோம், தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து ரிகவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். தேவையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலமாக நம்ம இந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போதைக்கு உங்களுடைய மொபைலும் உங்களுடைய மெயில் ஐடியிலும் இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்டியும் சர்ச் ஹிஸ்டியும் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இந்த ஹிஸ்டிலே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது வந்து தெரிய மாட்டேங்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நியூ இன்காக்கினேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது, இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரைவசி எல்லாமே இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது தேவையானதை வந்து இதில் வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து தேடிக்க முடியும். இது வந்து குரோம் மட்டும் கிடையாது, நீங்கள் யூடியூப் அப்படின்னு போனீங்கன்னா கூட, யூடியூப் அப்படின்னு போனீங்கன்னா கூட உங்களுக்கு லைப்ரரினு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆன் இன்காக்னேட் மோட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது, எந்த ஒரு ஹிஸ்டியுமே வந்து சேவ் ஆகாது. நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ச் ஹிஸ்டியும் வந்து சேவே ஆகாது. ஸோ இன்காக்னேட் மோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைவசி எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது யூடியூபுக்கும் பொருந்தும், குரோமுக்கும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியில் வந்து வந்து சேவே ஆகாது. ஸோ இன்காக்னேட் மோடுங்கிறது எந்த ஒரு ஹிஸ்டியும் வந்து சேவ் ஆகாது. அது மட்டும் இல்லை ப்ரைவேசியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இந்த ஒரு மோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அது யூடியூபாக இருந்தாலும் சரி அல்லது குரோமாக இருந்தாலும் சரி. இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இப்போது நான் வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன், அதாவது இப்போ நான் இன்காக்னேட் மோடில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கவிதைகள்னு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ஆக்டிவிட்டிக்குள்ளே வரேன். இந்த மை ஆக்டிவிட்டி வந்த பிறகு இதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் அந்த நியூ இன்காக்னேட் மோடில் போட்டிங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரவே காணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்காக்னேட் மோடுங்கிறது ஹிஸ்டிலே வந்து சேவ் ஆகாது, நீங்கள் பார்க்குறது எதுவுமே சேவ் ஆகாது. அப்படி நீங்கள் பர்சனலாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இன்காக்னேட் மோடில் வந்து போட்டு பாருங்கள், யூடியூபாக இருந்தாலும் இன்காக்னேட் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் நீங்கள் வந்து இந்த இன்காக்னேட் பண்ணுறது எப்படி க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு க்ளோஸ் ஆல் இன்காக்னேட் டேப்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இன்காக்னேட் மோடியோட டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணுறத அல்லது நீங்கள் வந்து பார்க்குறத யாரும் வந்து பார்க்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஹிஸ்டியை வந்து கிளியர் பண்ணிக்கிங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் தெரியணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.